மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ லிஸ்டா இருக்கு மார்க்கெட்ல, அதை பத்தி சார்கிட்ட முதல்ல பேசிடலாம். அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27 புள்ளிகள் அதிகரிச்சு 25,383 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 97 புள்ளிகள் அதிகரிச்சு 82,988 நிறைவடைஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சிபி. பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுல இருந்து அதை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க லிஸ்டா இருக்கு, 2 மடங்கு அதிகமா லிஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க சார். முதலீடு பண்ணவங்க என்ன சார் இப்ப பாக்கணும்? கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலேயே இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆனிச்சு. அது பங்கு வெளியிட்ட விலை வந்து 70 ரூபாய், பட் இன்னைக்கு 150 ரூபாய்க்கு தான் லிஸ்ட் ஆனிச்சு. வெளியிட்ட விலையை விட கிட்டத்தட்ட 114% பிரீமியத்துல லிஸ்ட் ஆனிச்சு. அதோட இல்ல, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிவடையும் பொழுது 165 ரூபாய் வரைக்கும் போனுச்சு. அதாவது வெளியிட்ட விலையை விட 135% சொல்லலாம். 165 ரூபாய்க்கு போய் ஒன்லி பையர்ஸ் ஒன்று சொல்லுவோம்ல நம்ம அடிக்கடி, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்பர் சர்க்கியூட்னு பேசும் பொழுது, இது அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி வாங்குபவர்கள் மட்டுமே இருந்தாங்க 165 ரூபாய்க்கு. விற்பதற்கு ஆட்கள் இல்லாத சூழல் அரை மணி நேரத்திற்கு மேல் இருந்து முடிவடைந்தது. அப்படித்தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இண்டிகேட்டிங் தட் இது இன்னும் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருப்பதா தான் அதை பார்க்கும் பொழுது தெரிகிறது. அது சிச்சுவேஷன் இன்னைக்கு நாளைக்கு நடுவில் மாறலாம். இதுல வந்து 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த நிறுவனம் திரட்ட நினைத்த தொகை வந்து அவர் 6,500 கோடி 6,790 கோடி, ஒரு 7,000 கோடிக்குள்ளதான். ஆனால் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது 3,00,000 கோடி ரூபாய். அந்த 6,500 கோடி ரூபாய் அவங்க திரட்ட நினைச்சது இன்னைக்கு வந்து ஒரு நாள் வணிகமாயிருக்கக்கூடிய அந்த வணிகத்தினுடைய அளவை பாத்தீங்கன்னாலே 10,000 கோடிக்கு மேல. இன்னைக்கு ஒரு நாள் அந்த பங்குகள் வாங்கி விற்பதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுவே வந்து 10,000 கோடிக்கு மேல. அதே மாதிரி பங்குகளுடைய எண்ணிக்கையும் பார்த்தாங்கன்னா, அவர் எவ்வளவு பங்குகள் வெளியிட்டாங்களோ அதே அளவு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து முழுவதும் வந்து வணிகம் நடந்திருக்கிறத கிட்டத்தட்ட பார்க்க முடிகிறது அதை ஒட்டி. சோ இது வந்து எப்படின்னா, வந்து ஒரு பெரிய ஹீரோனுடைய படம் வெளியிடுற அன்னைக்கு என்ன நடக்கும், 2 விஷயங்கள் நடக்கும். முதல் விஷயம், அந்த டிக்கெட்டினுடைய விலை பல மடங்கு அதிகமாக, ஒரு பெரிய ஹீரோனுடைய படமா இருக்கும் பொழுது அந்த டிக்கெட்டினுடைய விலை பல மடங்குக்கு விற்கும், அதிகமா விலை கொடுத்து வாங்க தயாராக இருப்பார்கள். அதற்கு பிறகு அது வந்து மெல்ல மெல்ல அதனுடைய ஒரு லெவல்ல செட்டில் ஆகும். அதே மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். இதை பத்தி, இந்த பங்கு வெளியீட்டை பத்தி நான் முதலே பேசியிருக்கோம். இந்த துறை வந்து நல்ல துறை, இது வந்து நீண்ட காலமா ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த நிறுவனம், இந்த ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ். ஆனால் இந்த பங்குனுடைய விலை அதிகமா கூடுதலா குறைவாங்கிறது வந்து முதலீட்டாளர்கள் ஆராய்ந்து அதை முடிவு எடுத்துக்கணுங்கிறது நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பெரிய ஹீரோனுடைய படம் வெளியாகும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கும்னு சொன்னேன். ஒன்று, இந்த மாதிரி பன்மடங்கு விலை அதிகரிப்பது. ரெண்டாவது, அன்னைக்கு வெளியாகிற மற்ற படம்லாம் வந்து பெரிய போனியாகாதுன்னு சொல்றாங்க இல்லையா, சக்சஸ் ஆகாது அந்த மாதிரி. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேலும் 2-3 பங்குகள் பட்டியலிடப்பட்டது. டாலின்ஸ் டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது பிளாட்டா தான் லிஸ்ட் ஆனிச்சு. அதே மாதிரி கிராஸ் அப்படின்னு இன்னொரு நிறுவனம், KROSS 240 ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டாங்க. ஒரு கெயினும் இல்லாம 240 ரூபாய்க்கு தான் அந்த லிஸ்ட் ஆனிச்சு. அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது 260 ரூபாய்க்கு மேல போனது. ஸோ இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஜாஜ் அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்னுடைய பங்குகளுடைய வணிகம்ங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் படம் தான் ஹிட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. நேரம் பங்குச்சந்தை இண்டஸ்ட்ரியில ஐபிஓ ரிலீஸ் ஆனதுல இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஹிட்னா பஜாஜ் ஹவுசிங் தானா சார்? ஆமா, அதாவது 63 கோடி பங்குகளுக்கு மேல, கிட்டத்தட்ட 64 கோடி பங்குகள் வந்து என்எஸ்சில மட்டும், நான் பங்குகளுடைய எண்ணிக்கை மதிப்பை கூட சொல்லல, நடந்திருக்கு 10,000 கோடிக்கு மேல. அதே மாதிரி மார்க்கெட் நிஃப்டி 50 சென்செக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனா நிஃப்டி 50ங்கிறது பிளாட்ல தானே சார், 0.11 பிளாட்னு சொல்லலாம். ஆமா, மெயின் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து ஒரு 97 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகள்ல கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 பங்குகள் வந்து அட்வான்ஸ் ஆகும், 15 பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் முடிவடைஞ்சிருக்கு, பாதிக்கு பாதி. நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த மெயின் குறியீடு வெறும் 27 புள்ளிகள் மட்டும்தான் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய 50 பங்குகள்ல 26 பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் 24 பங்குகள் விலை இறக்க பங்காகவும் முடிஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம அந்த அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி 52 வீக் உச்சத்தை தொட்ட 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகள் 200 பங்குகள் இருக்கு, லோ தொட்டது 29 பங்குகள் தான். பட் பரந்த சந்தைகளுடைய அட்வான்ஸ் டிக்ளைன் இன்னைக்கு பார்த்தோம்னா குறியீடு எப்படி இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு என்எஸ்சியில 2,890 பங்குகள் வந்து வணிகமானது, அதுல 1,450 பங்குகள் வந்து அட்வான்ஸ் ஆகும், 1,350 பங்குகள் டிக்ளைன் ஆகும் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1:1 லெவல்ல தான் அட்வான்ஸ்மெண்ட் கொஞ்சம் மேல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராடர் மார்க்கெட் வந்து எகைன் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இது வந்து வாரம் முழுக்க இப்படி இருக்கும்னு நம்ம கணிக்க முடியுமா சார்? இந்த வாரம் பங்கு சந்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வாரம் நாளைக்கு வந்து WPI என்று சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அல்லது மொத்த விலை குறியீடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன மாதத்திற்கான புள்ளி விவரம் வெளியாக இருக்கிறது. அது வந்து வட்டி விகிதத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. சோ அது எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கணும். நாளை மறுநாள் பார்த்தோம்னா வந்து அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் அவங்க வந்து வட்டி விகிதம் குறித்த FOMC அவங்களுடைய தீர்மானத்தை வெளியிட இருக்கிறாங்க. அது ஒருவேளை வட்டி விகிதம் குறைந்தால் அது குறையுங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு பின்னால பேசுவோம். வெள்ளியினுடைய விலை கணிசமாக அதிகரிக்க ஆரம்பித்ததை பார்க்கிறோம். அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பட் அவங்க ஸ்லோவா தான் போவாங்கன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. இந்த இரண்டு இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் தான் இந்த வார சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும். இன்னைக்கு ட்ரேட் ஆனதுல பெஸ்ட் செக்டர் நிதா சார் நம்ம சொல்லுவோம். செக்டர் வைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா துறையும் அதாவது நிப்டி 50, நிப்டி 100, 200, 500 இப்படி பரந்த குறியீடுகள் மட்டுமல்லாது துறை வாரியாக பார்த்தோம்னா மீடியா, பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் இந்த இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது. மீடியா மட்டும் ஒரு கணிசமான ஏற்றத்துல 1% ஏற்றத்துல இருந்தது. மற்றதெல்லாம் பக்கவாட்டு நகரத்துல தான். அதே மாதிரி இறக்கத்திலையும் பார்த்தோம்னா FMCG மட்டும் ஒரு 0.75% இறக்கத்துல இருந்தது. மற்ற IT அப்புறம் பார்மா, PSU பேங்க் எல்லாம் பெரிய மாற்றங்களிலும் ரொம்ப சின்ன ஒரு இறக்கம் அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு இருந்தது. இந்த செக்டர் வந்து நம்ம 1%ங்கிறதே ஒரு பெரிய மாற்றம் நம்ம சொல்ல முடியுமா சார்? 1% இல்ல பிளஸ் ஓர் மைனஸோ? நிச்சயமா, அதாவது 1%க்கு மேல இருக்குதுன்னா அது ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் சொல்லலாம். பட் ஆக்ஷனபிள் சேஞ்ச் இல்ல. நோட்டிசபிள்னா அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம் அந்த ஒட்டுமொத்த துறையினுடைய. ஆனா ஒரு 2-3% தொடர்ந்து 2-3 நாட்கள் இறக்கத்திலயோ ஏற்றத்திலயோ இருக்குதுன்னா அப்போ வந்து ஆக்ஷனபிள் பாயிண்டா போகுது. அதாவது அதற்கு தக்க அது ஏன் அப்படி இறங்குது அல்லது ஏறுதுங்கிறத பார்த்து நம்ம கையில் அந்த பங்கு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கட்டம்ங்கிறது. தொடர்ந்து 2-3 நாட்கள் தொடர்ந்து 2-3% மேல ஏற்றமோ இறக்கமோ இருந்தால், கிட்டத்தட்ட 10% ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் நிச்சயமாக அதை வந்து நம்ம ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும். மற்றபடி இது வந்து அன்றாட மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியது இந்த 1%ங்கிறதுலாம் இருக்குது. அதனால அதை பத்தி ரொம்ப நம்ம டெவலப் பண்ண வேண்டியது. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண பங்கு என்ன இதை சார் சொல்லுவீங்க? NTPC வந்து 2% ஏறிந்தது. இண்டெக்ஸ்ல இருக்க பங்குகள்ல NTPC வந்து 2.5%, JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, மெட்டல் பங்குகள் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், LNT, லாஃப்ரன் டியூப், இதெல்லாம் 1%க்கு மேல இருந்தது. இறக்கத்துலன்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் 3%க்கு மேல இறங்கி இருந்தது, பஜாஜ் பின்சர் 2%க்கு மேல இருந்தது. எல்லாரும் இங்க வித்து லாபத்தை பதிவு செய்து பணத்தை எடுத்து பஜாஜ் ஹோம் ஃபைனான்ஸ்ல போடுறாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே சார் இது, பஜாஜ் ஃபைனான்ஸும் சரி ஹவுசிங் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. பட் ஆனால் தனித்தனி நிறுவனங்கள். ஆனா பிரிட்டானியா இன்னைக்கு 1% இறங்கி இருந்தது, நெஸ்லே கூட. ஏன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து நெஸ்லேக்கு வந்து அவங்களுடைய காஸ்டிங் அதிகரிச்சிருக்கு, அதனால வந்து அவங்களுடைய லாபம் குறையலாம்னு வந்து சர்வே செலவுல வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு தாக்கத்தை நம்ம இங்க வந்து மற்ற FMCG பங்குகளையும் ஓரளவுக்கு பார்க்க முடிந்தது. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ற வாரமே பார்த்தோம், வெள்ளியினுடைய விலை கணிசமாக குறைந்து $28 வரைக்கும் வந்திருந்தது ஒரு ட்ராய் ஓன்ஸ், அதாவது 31 கிராமுக்கு. அது வந்து இப்பொழுது நேற்றுக்கு வெள்ளி கடைசியும் சரி இன்னைக்கும் சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ஏறிடுச்சு. ஏறி $28-29 இருந்தது இப்பொழுது $31 தாண்டி ஒரு 9% கிட்ட அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது. $2.5 வரைக்கும் இந்த 2-3 நாட்கள்ல. $31 சொன்னா என்ன அர்த்தம்னா 31 அமெரிக்க டாலர், 31 கிராம் கிட்டத்தட்ட ஒரு ட்ராய் ஓன்ஸ். ஒரு கிராம் ஒரு டாலர் அப்படிங்கிற லெவலில் இப்ப வணிகம் நடக்குது. நீங்க அதை கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க அந்த 84 ரூபாய் 85 ரூபாய்ங்கிறது நமக்கு கிளியரா வரும். பிளஸ் டியூட்டி அண்ட் அதர் திங்ஸ் வரும். இது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2600 டாலர்கள் தாண்டி முன்னே போதும் இல்லாத உச்சத்தை மீண்டும் தொடர வேண்டியிருக்கிறது. அதனால நம்ம அதனுடைய தாக்கத்தை நம்ம உள்ளூர் சந்தையில பார்த்தோம்னா வெள்ளியினுடைய விலை 1% கிட்டத்தட்ட 800-850 ரூபாய் கிட்ட 900-850 ரூபாய் கிட்ட ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் டிசம்பர் மாத ஒப்பந்தம் ஒரு கிலோ வந்து 90,000 ரூபாய் பியூர் சில்வர். அதே மாதிரி கோல்டு வந்து 73,500 ரூபாய்க்கு மேல் வணிகம் நடக்குது. கச்சா எண்ணெய் விலை 5,750 ரூபாய்க்கு மேல் ஒரு 0.5% மேல் ஏற்றத்தில் வணிகம் நடந்து வருகிறது. சார், இப்ப நீங்க அந்த பஜாஜ் ஹவுசிங் IPO பத்தி சொன்னீங்கல்ல சார், வேற என்ன IPO க்கு சார் இந்த மாதிரி மவுசு இருக்கு மக்கள் மத்தியில, முதலீட்டாளர்கள் மத்தியில?
இல்ல அடுத்து வரக்கூடியது, இப்ப ஸ்விக்கியினுடைய புதிய பங்கு வெளியீடு வருவதற்கான வாய்ப்புகள் விரைவில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து இந்த டிராப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்றது, DRHP சொல்றது, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், லாப நஷ்டங்கள் கடந்த காலங்களில் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, எதிர்காலத்துல எப்படி இருக்கும் ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் அவங்களுடைய தொழில் இருக்கு அப்படிங்கறத குறித்து, இந்த பங்கு விலை என்ன, பங்கு விலை விலை வைக்க போறோங்கிறது அப்புறம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செவியிடம் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும். அதற்கான வேலையில அவங்க வந்து இறங்க போறதா செய்தி வந்திருக்கு, இறங்கல இறங்க போறதா செய்தி வந்திருக்கு. இது வந்து சந்தையில் கொஞ்சம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெளியீடாக இருக்கிறது. இன்னொன்னு ஹெக்ஸாவேர் அப்படிங்கிற நிறுவனம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெக்ஸாவேர் நிறுவனம் 2-3 ஆண்டுகளுக்கு முன்புதான், 2021 என நினைக்கிறேன், வந்து இந்த பங்குகளை வந்து பங்கு சந்தையில், அது வரைக்கும் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட நிறுவனம், அதிலிருந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு நிறுவனம், கேரளையில்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து, சர்வதேச நிறுவனம், அதை டேக் ஓவர் பண்றாங்க. அவங்க கைவசம் போகிறது. இப்ப திரும்ப வந்து அவங்க புதிய பங்கு வெளியிட போறதா செய்தி வருகிறது இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு. இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னேன், இந்த இடைப்பட்ட 3 ஆண்டுகளில் அவங்க வந்து கிட்டத்தட்ட 1380 கோடி ரூபாய் டிவிடெண்டா போட்டு அந்த ப்ரொமோட் அவங்க கேரளையில் வந்து எடுத்திருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுல என்ன கவனிக்கணும், இன்னும் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஹெக்ஸாவேர் வந்து இந்த 2023 முடிவடைந்த அந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்த ஆண்டுக்கு 530 கோடி ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க, இதோட ஒட்டி விப்ரோ 522 கோடி, ஐசிஐசிஐ லம்பார்ட்ங்கிறது 515 கோடி, ஹார்ட்ரஸ் கன்சியூமர்ங்கிறது 511 கோடி வெளியிட்டு இருக்காங்க. இதோட ஒப்பிட்டு பார்க்கல 530 கோடிங்கிறது அதிகம். இது BSE 100 இண்டெக்ஸ்ல இருக்க நிறுவனங்கள்ல டிவிடன் கொடுத்த பே அவுட்னு சொல்றது, அதுல வந்து 34வது ரேங்கா இருக்கு. இது நல்லதா கெட்டதா? ஒரு பக்கம் பார்த்தா இது நல்லது போல இருக்கு, நல்லதாகவும் இருக்கலாம். இதே தொடர்ந்து பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிட்ட பிறகும் இதே மாதிரி அவங்க லாபத்தில் செயல்பட்டு அதை பங்கை பிரித்து கொடுத்தாங்கன்னா நல்லது. இல்ல நாங்க இவ்வளவு பங்கு சந்தையிலிருந்து பட்டியலிருந்து எடுத்துட்டு போய் இந்த அங்க இருக்கக்கூடிய கேஷை பூரா அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து தக்கையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலும் அதை நம்ம கவனிக்கணும். சோ இதை நம்ம வந்து ஆராய்ந்து, நான் அப்படி சொல்ல வரல, ஆனா இதை ஆராய்ந்து முதலீடு செய்யணுங்கிற அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். கடந்த கால செயல்பாடை மட்டும் வைத்து நம்ம செயல்பட முடியாது. எதிர்காலத்துல அவங்க எப்படி இருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் எதற்காக அந்த பங்கு சந்தையிலிருந்து வெளியே எடுத்துக்கிட்டு போனாங்க, இப்ப ஏன் கொண்டு வர்றாங்க, இப்படிப்பட்ட பல விஷயங்களை ஆராய்ந்துதான் நம்ம முதலீடு செய்யணும். பங்குச்சந்தையில வேற என்னென்ன சார் முக்கியமான செய்திகள் இன்னைக்கு? 2-3 முக்கியமான விஷயங்கள் பொருளாதாரம் குறித்து, அதே மாதிரி மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சில விஷயங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு பேசலாம். ரிசர்வ் வங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வெள்ளியன்று ஒரு டேட்டா நான் சொன்னேன், வெள்ளியன்று நம்ம முடிக்கும் பொழுதே சொன்னோம், அவங்களுடைய நம்ம RBI வந்து ஒரு வார வாரம் வந்து டெபாசிட் குரோத் எப்படி இருந்தது, கிரெடிட் குரோத் எப்படி இருந்தது, அந்நிய செலாவணி கையிருப்பு எப்படி இருந்தது, இந்த 3 புள்ளி விவரங்களை வெளியிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறித்த புள்ளி விவரங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அது வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு மத்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம பெரிய அளவுல கவலைப்பட வேண்டியதுல, அதாவது 689,240 மில்லியன் டாலர்கள் நம்முடைய கையிருப்பு இருக்கு. இது வந்து ஆல் டைம் ஹை இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுக்கு காரணம் மிகப்பெரிய அளவுல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி, இந்திய பங்குச்சந்தைகளை நோக்கி, கடன் பத்திரங்களை நோக்கி வர ஆரம்பித்தது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல, நல்ல விஷயம். கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா சமீப காலமாக கடன் வாங்குவது, அதாவது கிரெடிட் ஆஃப் டேக் அதிகரிச்சிருக்கு, ஆனா அந்த அளவுக்கு டெபாசிட் வங்கிகளுக்கு அதிக அளவு வளர்ச்சி அதிக அளவுல இல்லை. வங்கிகளுக்கு வரக்கூடிய டெபாசிட்டுடைய வளர்ச்சி குறைவாகவும், ஆனால் வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடனுடையது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவ்வளவு செலவு இருக்கு சார் மக்களுக்கு, இது கவனிக்கணும். இது கார்பரேட்ஸுக்கு போயிருக்கா, தனிநபருக்கு போயிருக்கா அப்படிங்கறத. சோ அது மட்டுமல்ல, NBFCs சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிஸும் இந்த மாதிரி அதிகமாக ரீட்டைல் லெண்டிங் பண்ணிருக்காங்கிறதுனால ரிசர்வ் வங்கி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டேட்டா கேட்டிருக்காங்க NBFC அவங்கள்ட்ட இருந்து, லோன் புக் குரோத் எவ்வளவு, எப்படி வேகமா வளர்ந்துருக்கு, யார் யாரு கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் வைஸ், ஹோம் லோன் எவ்வளவு, இந்த தனிநபர் கடன் எவ்வளவு, ஜுவல்லரி லோன் எவ்வளவு, கோல்டு லோன் எவ்வளவு, என்ன மாதிரியா வட்டி சார்ஜ் பண்றீங்க, அவுட்ஸ்டாண்டிங் லோன் எவ்வளவு, NP எவ்வளவு, இந்த மாதிரி பல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது தவறாக மிஸ் செல்லிங் இருக்கா, ராங்கா பகுதி இல்லாதவர்களுக்கு இந்த கடன்கள் வந்து போர்ஸ் பண்ணி கொடுத்து எப்படியாவது வசூல் பண்ணிடுறாங்க, நம்பிக்கையில கொடுக்குறாங்களா, அப்ப அது சிஸ்டமிக், ஒரு சிஸ்டத்துக்கே ரிஸ்க் ஆயிடக்கூடாது இல்லையா. சோ இந்த தகவல்களை கொலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். சார் பஜாஜ் IPO பத்தி சொன்னீங்க, RBI கொடுத்த தகவல தரவுகளோட வந்து சொன்னீங்க, எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க முதலீட்டாளர்கள். ரொம்ப நன்றி சார், நாளை சந்திப்போம் சார். நன்றி சிபி, நாளை சந்திப்போம். வேட்டி சேலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வாங்கணுமா, அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.